Welcome to our maths class. In the video, we will exercise 3.3 la 9 sum, 10 sum, 11 sum and 12 sum. 9 sum question enna irukna, determine the value of m if x plus 3 is a factor of x cube minus 3x square minus mx plus 24. X plus 3 indra polynomial, in the polynomial oda factor a irunduchuna, in the m indra variable irukku pathingala, இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் த்ரீன்ற பாலினாமியல், இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்து இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் இது வந்து ஃபேக்டர். எக்ஸ் பிளஸ் த்ரீன்றது தான் இதில் ஸ்மாலஸ்ட் பாலினாமியல், அதை வந்து ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கணும். லெட் எக்ஸ் பிளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் த்ரீயாக மாறிடும். எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த பாலினாமியலுக்கு வந்து எந்த நேமும் கொஸ்டினில் கொடுக்கல, அதனால நாமளாக பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சீக்குவல் டு மைனஸ் த்ரீ த ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ. இப்போ மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எம் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ ப்ளஸ் 24 சீக்குவல் டு மைனஸ் த்ரீ க்யூப்னா மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீன்னு வரும். ஆறு நம்பருக்கு தலை மைனஸ் சைன் அப்படியே வந்துடும். த்ரீ க்யூப்னா 27 வரும். இங்கே வந்து மைனஸ் த்ரீ இருக்குது இன்ட்டு மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு இருக்கா, ஈவன் நம்பருக்கு தலை அது ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் 9 மைனஸ் இங்கே மைனஸ் எம் இருக்குது மைனஸ் த்ரீ இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எம் இன்ட்டு த்ரீ வந்து நம்ம த்ரீ எம்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 24 சீக்குவல் டு இங்கே மைனஸ் 27 மைனஸ் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் 9 வந்து மைனஸ் 27 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24. கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்றது இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும். அதனால் இந்த இடத்துல நம்ம ஜீரோ எழுதிக்கலாம். இப்போ ஜீரோ சீக்குவல் டு மைனஸ் 27 மைனஸ் 27 ரெண்டு சேம் சைன். இப்போ மைனஸ் 27 27 ஆட் பண்ணும்போது 54 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24. ஜீரோ சீக்குவல் டு மைனஸ் 54 ப்ளஸ் 24 லார்ஜ் நம்பரோட சைன் மைனஸ் 54லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 30 கிடைக்கும் ப்ளஸ் 3m. நமக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். இங்கே கூடிய ப்ளஸ் 3m ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ மைனஸ் 3m மாறும். சீக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் 30. இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். எம் சீக்குவல் டு 30. இங்கே மல்டிப்ளை பண்ணுற த்ரீ வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக வந்துடும். இப்போ 1 3 இஸ் 3, 10 3 சார் 30. தேர் ஃபோர் எம் சீக்குவல் டு 10. எம்மோட வேலை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டென்ஸும் பார்க்கலாம். டென்ஸும் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஃப் போத் எக்ஸ் மைனஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் பி, தென் ஷோ தட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. இந்த பாலினாமியலுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் டூ ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1/2 ஒரு ஃபேக்டர். இதை யூஸ் பண்ணி ஏன்ற வேரியபிளும் பின்ற வேரியபிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த பாலினாமியலுக்கு எந்த நேமும் கொடுக்கல, அதனால தான் நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். கொஸ்டினில் எக்ஸ் மைனஸ் டூன்றது ஒரு ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் டூ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஃபேக்டராக இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூவை இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து ஜீரோ வரும். இந்த எக்ஸ் மைனஸ் டூவை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ரைட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 மாறிடும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. எக்ஸோட வேல்யூவை இந்த பாலினாமியலை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 சீக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, அப்போ 2 ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் பி சீக்குவல் டு ஏ இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் ப்ளஸ் 5 2 சார் 10 ப்ளஸ் பி. இப்போ வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஜீரோன்ற ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ இங்கே ஜீரோ சேர்த்துக்கலாம். ஜீரோ சீக்குவல் டு ஏ இன்ட்டு 4 வந்து 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி. இதை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 4a ப்ளஸ் 10 ப்ளஸ் பி சீக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இந்த பாலினாமியலுக்கு இன்னொரு ஃபேக்டரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 1/2ன்றது. எக்ஸ் மைனஸ் 1/2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்.
அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். லெட் எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ரைட் சைடு போனால் ப்ளஸ் ஒன் பை டூவாக மாறிடும். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ வந்துருக்கு. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த பாலினாமியில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ பி ஆஃப் ஒன் பை டூ சீக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன் பை டூ ப்ளஸ் பி சீக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஒன்றுக்கு வரும் இந்த டூக்கு வருமா, ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன் டிவைட் பை டூவை ஸ்கொயர் பண்ணால் வந்து ஃபோர், ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டூ இந்த ஃபைவ் இந்த ஒன்று மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் டிவைட் பை இங்கே கீழே எதுவுமேலாம் ஒன்று தர்த்தோம் ஒன் இன்ட்டு டூ வந்து டூ ப்ளஸ் பி. இங்கே இருக்கக்கூடிய ஏவையும் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணுறான். ஏ இன்ட்டு ஒன் வந்து ஏ டிவைட் பை இங்கே கீழே எதுவுமேலாம் ஒன்று தர்த்தோம் ஒன் இன்ட்டு ஃபோர் வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் பி. இது ரெண்டுத்துல டினாமேட்டர் கீழே இங்கே ஃபோர் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே எதுவுமே வேணால் ஒன்று இருக்குது அர்த்தம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஃபோர் டூ ஒன் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபோர்னு வரும். அது காமனாக டினாமினேட்டரில் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு டேமில் ஏபிஐ ஃபோர்னு இருக்குது, இங்கே டினாமேட்டரில் ஃபோர் தான் இருக்குது ஆல்ரெடி. இப்போ இதை ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபோர் வரும். இப்போ நியூமரேட்டரையும் ஒன்றால் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு ஒன் வந்து ஏ, இந்த டினாமினேட்டர் கூட ஃபோரை நம்ம காமனாக எழுதிட்டோம். ப்ளஸ் இங்கே ஃபைவ் பை டூன்னு இருக்குது செகண்ட் டேம், இந்த டினாமினேட்டர் டூவை டூவால் மல்டிப்ளை பண்ணால் தானே ஃபோர் கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரையும் டூவால் மல்டிப்ளை பண்ணும். இப்போ ஃபைவ் டூ சார் டென், டினாமினேட்டர் காமனாக இங்கே எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் டேர்மில் வந்து பி பை ஒன்று இருக்குது, டினாமினேட்டரில் வந்து ஒன்று இருக்குது. இதை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபோருன்ற நம்பர் கிடைக்கும். இப்போ நியூமரேட்டரை நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும். ஃபோர் இன்ட்டு பி வந்து ஃபோர் பி, இப்போ ப்ளஸ் ஃபோர் பி. டினாமினேட்டரில் ஃபோர் வரும், அது காமனாக எழுதிட்டோம். எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூன்ட்டு ஒரு ஃபேக்டர்னால ஒன் பை டூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதோட ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைக்கும். இப்போ இங்கெல்லாம் ஜீரோ வரும். இந்த ஃபோர் வந்து டிவிஷனில் தானே இருக்குது, டிவிஷனில் இருக்க ஃபோர் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா ஜீரோ இன்ட்டு ஃபோர்னு வருமா, ஜீரோ இன்ட்டு ஃபோர்னா ஜீரோ தான். இப்போ ஜீரோஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் பின்னு வரும். நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் மாற்றி அடிக்கலாம். இப்போ ஏ ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் பி சீக்குவல் டு ஜீரோ, இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. நாம் ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடு ஜீரோ இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடும் ஜீரோ இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் ரைட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல்னு அர்த்தம். ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ, ஈக்குவேஷன் ஒன்ல லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா ஃபோர் ஏ ப்ளஸ் டென் ப்ளஸ் பி சீக்குவல் டு, ஈக்குவேஷன் டூவில் லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ ப்ளஸ் டென் ப்ளஸ் ஃபோர் பி. நம்ம வந்து ஏன்ற வேரியபிளாக ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த ஃபோர் ஏவை லெஃப்ட் சைடே வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஏ ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஏவாக மாறிடும். சீக்குவல் டு இந்த இங்கே டென் ப்ளஸ் ஃபோர் பின்றத ரைட் சைடே வச்சுக்கலாம். டென் ப்ளஸ் ஃபோர் பி, இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் டென்னும் ப்ளஸ் பியும் ஈக்குவல்டுக்கு ரைட் சைடு கொண்டு வரலாம். ப்ளஸ் டென் வந்து ஈக்குவல்டுக்கு ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் டென்னாக மாறிடும். ப்ளஸ் பி ஈக்குவல்டுக்கு ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் பியாக மாறிடும். இப்போ ப்ளஸ் டென் மைனஸ் டென் ஜீரோ ஆகிடும், அது கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோர் ஏ மைனஸ் ஏன்னு இருக்குது, ஃபோர் ஏ மைனஸ் ஏனால் த்ரீ ஏன்னு வரும் சீக்குவல் டு. இங்கே ஃபோர் பி மைனஸ் பின்னு இருக்குது, இதுக்கும் ஆன்சர் வந்து த்ரீ பின்னு வரும். இப்போ த்ரீ ஏ சீக்குவல் த்ரீ பின்னு வந்திருக்கா, இந்த ஏன்ற வேரியபிளை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். சீக்குவல் டு த்ரீ பி, இங்கே மல்டிப்ளை பண்ணுறக்க த்ரீ ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஒன் த்ரீ இஸ் த்ரீ, ஒன் த்ரீ இஸ் த்ரீன்னு கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ சீக்குவல் டு பி பை ஒன்னு இருக்குது, அதை பின்னே எழுதிக்கலாம். ஏ சீக்குவல் டு பின்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சா, இதுதான் கொஸ்டினில் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ சீக்குவல் டு பின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லெவன்த் சம் கொஸ்டின் பார்க்கலாம். லெவன்த் சம் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, இஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட்ஸ் த பாலினாமியல் கே எக்ஸ் கியூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வித்தவுட் ரிமைண்டர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. வித்தவுட் ரிமைண்டர்னா ரிமைண்டரே வரலன்னு அர்த்தம், அப்போ ரிமைண்டர் ஜீரோன்னு அர்த்தம். கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலினாமியலுக்கு எந்த நேமும் இல்லை, அதனால் நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் தானே டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒன்ற பாலினாமியலால் இந்த பிஎஃப்எஸ்ன்ற பாலினாமியலை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடைக்குது. ரிமைண்டர் ஜீரோ கிடச்சிச்சுன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்றது இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர், அதனால் நம்ம ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் வந்து ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஒன் கிடைக்குது, இதை வந்து இந்த பாலினாமியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஒன் சீக்குவல் டு கே இன்ட்டு ஒன் கியூப் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்.
இங்கே வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும், அதனால் நம்ம 0 எழுதிக்கலாம். கே இன்ட்டு 1 க்யூபா, 1 க்யூப்னா என்ன அர்த்தம், 1 தான், 1 இன்ட்டு கே, கே தான் வரும். மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர்னு இருக்கா, 1 ஸ்கொயர் என்னது 1, அந்த 1 அந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 தான் வரும். ப்ளஸ் 25 இன்ட்டு 1 வந்து 25, மைனஸ் இங்கே 26. 0 இஸ் ஈக்வல் டு இந்த கேவை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் 2 நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சேம் சைன் தான், மைனஸ் சைனு கொடுக்கலாம். 2 வே 26 ஆட் பண்ணால் நமக்கு 28 கிடைக்கும், ப்ளஸ் 25. 0 இஸ் ஈக்வல் டு கே. இங்கே வந்து மைனஸ் 28 இருக்குது, இங்கே ப்ளஸ் 25 இருக்குது, லார்ஜ் நம்பரோட சைன். மைனஸ் 28லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். இந்த கே வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். அப்போ மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 3 வரும். இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ கேஸ் ஈக்குவல் டு 3. கேவோட வேல்யூ தான் அந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் என்ன இருக்குன்னா, செக் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4 ஆர் த சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 பை யூஸிங் ஃபேக்டர் தியரம். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற பாலினாமியலும் எக்ஸ் மைனஸ் 4ன்ற பாலினாமியலும் இதோட சைட்ஸாக என்னன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக செக் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெண்டு பாலினாமியலையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணால் போதும். ஆனால் இதில் கொஸ்டின் இல்லை, ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணணும். ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ஒரு பாலினாமியலாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு எந்த நேமும் கொடுக்கல, அதனால் நாமளாக பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற பாலினாமியல் கொடுத்துருக்காங்களா, ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணுறதால எக்ஸ் ப்ளஸ் 2ன்றத ஃபேக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். எக்ஸஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ரைட் சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2 மாறிடும். எக்ஸுக்கு வந்து மைனஸ் 2 ஆன்சர் கிடச்சிருக்கு, இதை கொண்டு வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியலை சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வந்து மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8. எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஃபேக்டராக இருந்துச்சுன்னா இதோட ரிமைண்டர் வந்து 0 வரணும். நம்ம 0 வருதான்னு செக் பண்ணலாம். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 4 கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 4. இங்கே வந்து மைனஸ் 8 இருக்குது, 4 ப்ளஸ் 4 வந்து 8. 8 மைனஸ் 8னா ஆன்சர் 0 வரும். இப்போ பி ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னு வந்துருக்கு. அப்போ ரிமைண்டர் 0னு இருக்குது. ரிமைண்டர் 0னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது பி ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபேக்டர். அடுத்து எக்ஸ் மைனஸ் 4ன்ற பாலினாமியல் வந்து இந்த பி ஆஃப் எக்ஸுக்கு ஃபேக்டராக என்னான்னு செக் பண்ணலாம். லெட் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ரைட் சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 4 மாறிடும். எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 4னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த பாலினாமியலை சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 4 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு 4 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு வந்து 16 கிடைக்கும். மைனஸ் 2 4s are 8 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 16. இங்கே வந்து மைனஸ் 8 மைனஸ் 8னு இருக்குது, சேம் சைன், அதனால் மைனஸ் சைனை போட்டுக்கலாம். 8 ஆட் பண்ணால் 16 கிடைக்கும். இப்போ 16 மைனஸ் 16 வந்து 0 வரும். இப்போ பி ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு, அதனால் எக்ஸ் மைனஸ் 4ன்றது இந்த பி ஆஃப் எக்ஸ்ன்ற பாலினாமியலுக்கு ஒரு ஃபேக்டர். இப்போ ரெண்டுமே ஃபேக்டர் தானே, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 4 ஒரு ஃபேக்டர். இப்போ ரெண்டுமே ஃபேக்டர் தான், அதனால் எக்ஸ் ப்ளஸ் 2 கமா எக்ஸ் மைனஸ் 4 ஆர் த சைட்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. அவ்வளோதான். இந்த 4 சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.